பார்த்தீங்கன்னா சூப்பரான ஸ்ரீகண்டுங்க. வெறும் அடுப்பு ஒரே ஒரு நேரத்தை பற்ற வைக்க போகிறோம். பால் மட்டும் சூடு பண்ணி செய்யக்கூடிய ஒரே ஒரு சூப்பரான டிஷ்ஷு ஸ்ரீகண்டுங்க. ஸோ இதை வந்து நான் என்னோடய ஃபேவரட்டுங்கனால இதை நான் எப்படி சமைச்சுன்னு உங்களுக்கு காமிக்கணும்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மோர் வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து தயிர் உர ஊற்றப்படுறேன். ஸோ நம்ம நாளைக்கு ஒரு சூப்பரான ஒரு டிஷ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து தயிர் உர ஊற்றி வச்சால் தான் முடியும். இப்போ அதனால் நான் உர ஊற்றி வச்சுக்கிறேன். ஸ்லைட் பை சைட் பாலை நல்லா சூடு பண்ணி ஓரளவுக்கு வெது வெதுப்பாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பதத்தில் வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன். நான் ஒரு ஸ்பூன் தான் சேர்த்துருக்கிறதுனால எனக்கு வந்து நாளைக்கு பண்ணுற டிஷ்ஷுக்கு இது வந்து போதுமானதாக இருக்கும். கொஞ்சம் தனியாக இருந்தால் கூட நம்ம அதை துணி கட்டி வச்சு ஸோ வடிச்சு எடுத்துக்கலாம். ஸோ அதனால் ஸோ எனக்கு ஃபேவரட், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் அதை செய்கிறேன். ஸோ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ இருக்க அந்த வெயிலுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல சூப்பரான ஒரு டிஷ்ஷு. ஸோ நாளைக்கு இப்போ இந்த தயிர் உரம் வச்சுருக்கேன். ஸோ நாளைக்கு காலையில் இதை பார்த்துட்டு அந்த டிஷ் நம்ம செய்யலாம். சூப்பரான ஸ்பெஷல் டிஷ் ஓகேவா? ஸோ வாங்க நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம நேற்று வந்து தயிர் வந்து உரம் வச்சிருந்தோம் இல்லையா, ஸோ காலையில் பார்க்கலாம்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த தயிர் தாங்க பாருங்க, நல்ல தயிர் சூப்பராக இருக்குது. ஆனால் இது வந்து நமக்கு இன்னும் பார்த்தது நமக்கு வந்து இன்னும் இதற்காக ஒரு சொட்டு தண்ணி கூட நமக்கு இல்லாமல் அந்த தண்ணியை ஃபுல்லாக நம்ம எடுக்கணும். அதுதான் இதோட வேலை. அதனால தான் நான் என்ன செய்யணும்னா ஒரு நல்ல ஒரு பாத்திரத்தில் கீழே வந்து அரிக்க வச்சிருக்கேன். ஸோ நம்ம தண்ணி வடிக்கட்டும் அந்த மாதிரி அரிக்க வச்சு மேலே ஒரு நல்ல வெள்ளை துணி நல்ல ஒரு வேஸ்ட் துணி நம்ம எடுத்து அதில் வந்து நான் இது வந்து என்ன செய்ய போகிறேன், வடிச்சு விட போகிறேன். ஸோ சூப்பரான ஒரு டிஷ் பண்ணுறதுக்காக இதில் இருக்க தண்ணி ஃபுல்லாக நம்ம வந்து எடுத்து என்ன செய்யணும், வடிச்சு எடுத்துடணும். அது மட்டும் இல்லாமல் தயிர் வந்து நம்ம வந்து குளிக்கக்கூடாது. இல்லை மெயின் வந்து என்னென்னா தயிர் வந்து நம்ம வந்து குளிக்கக்கூடாது. இதுதான் ஸோ தயிர் பிடிச்சிட்டா நம்ம செய்கிற டிஷ் வந்து சரி வராது. இது வந்து இது வந்து நம்ம சின்னவங்களேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே நல்லா சாப்பிடலாம். ஹெல்த்தியான ஒரு டிஷ் தான், பயப்பட வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்க தண்ணி ஃபுல்லாகவே நமக்கு வந்து என்ன செய்யணும், வத்த போலதான். இப்போ நான் வந்து இதை வடிகட்டி தண்ணி வந்து நல்லா வடிச்சு விட்டுட்டு எடுத்து வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுங்க சொட்டு சொட்டாங்கன்னா தண்ணி பாருங்க நல்லா தண்ணியிலேருந்து வடி ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால் இருந்து நான் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு இது வந்து முடி வச்சு போகிறேன். கையை எடுத்துட்டேன், ரப்பர் பேண்ட் எடுக்க மாட்டேன் எடுத்துட்டேன் ரப்பர் பேண்ட். ஸோ இப்போ ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து போட்டு போட்டு இதில் தண்ணி எல்லாத்தையும் நான் வத்த வச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் சரியா. நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா தயிர், நான் வந்து அரை லிட்டர் ஊற்றிருந்தேங்க, அரை லிட்டருக்கு மேலே தான் ஊற்றிருந்தேன். பட் நமக்கு அந்த தயிர் அதில் இருக்க அந்த தண்ணியெல்லாம் போக இங்கே பாருங்க நமக்கு கிடச்சிருக்கிறது இவ்வளோதான். ஸோ இது ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு ஸ்ரீகண்டு தாங்க எனக்கு நான் பண்ண போகிறேன். என்னது என்னதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன்னு நினைக்கிறீங்களோ இல்லைங்க, ஸ்ரீகண்டு தான் பண்ணுறேன். இது வந்து பெரியவங்க வந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம், ரொம்பவே ஹெல்த்தி. இப்போது நல்ல வெயில் அடிக்கிறதுனால ஒரு சிலவங்களுக்கு என்ன ஆகும்னா வயிற்றுலச்செல்லாம் வரும் தெரியுமா, அப்போ கூட இது வந்து நீங்கள் சாப்பிட்லாம். ஏன்னா வயிற்றுக்கு அவ்வளோ இதமாக இருக்கும். ஸோ மும்பையில் வந்து ஸ்ரீகண்டு அப்படின்னு சொன்னாலே போதும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து நான் வந்து ஸ்வீட் வந்து நான் சேர்க்கல. ஸோ இது வந்து நான் பஸ் நார்மலாக ப்ளெயினாக தான் இது பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இது கூட வந்து நான் செஞ்சிருக்கேன் ஒரு நாலு ஸ்பூன் அஞ்சு ஸ்பூனுங்க, அஞ்சு ஸ்பூனுக்கு வந்து நான் வந்து சீனி எடுத்திருக்கேன். ஸோ அஞ்சு ஸ்பூனுக்கு வந்து சீனி எடுத்துகிட்டு நான் வந்து இப்போ இது கூட வந்து ஒரு சின்ன ஒரு பீஸ் வந்து ஏலக்காய் இதை போட்டு இப்போ அரைச்சிட்டு எடுத்து வந்துடுறேன். ஸோ ஒரு ட்ராப் தான் விடுறேன், எல்லோ கலர் ஃபுட் கலர் இல்லையா அது வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இந்த கலர் ஆப்ஷன் தான். இது வேண்டாம் நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நார்மலாக குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம். ஒருவேளை நீங்கள் வந்து அது என்னது குங்கும பூந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து இதுக்குள்ள சேர்த்துக்கலாம். அந்த கலர் வந்து தெரியணுங்கிறதுக்காக தான் அந்த கலர் வந்து நான் சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் லைட் எல்லாம் நான் ரெண்டு ரெண்டு ட்ராப்ஸ் தான் விட்டுருக்கேன், நான் ரொம்ப விடலை. இப்போ வந்து நம்ம வச்சிருந்தோம் இல்லையா சுகர் பவுடர் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, இதை வந்து இதில் நான் சேர்த்துக்கிறேன். இதில் ஏலக்காவும் போட்டு அரைச்சிக்கனால ஃப்ளேவர்ஃபுல் நல்லாயிருக்கும். நான் ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், இதில் தேவைப்பட்ட நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க இதில் இதில் நீங்கள் பாதாம் சேர்த்துக்கலாம். இது நார்மல் ஸ்ரீகண்டுங்க, நார்மல்லாம் மீன்ஸ் இல்லை எதுவுமே இருக்காது. ப்ளெயினாக இப்போ ஏலக்காய் வந்து இல்லை நான் வந்து தனித்தனியாக ஏலக்காய் வந்து உங்களுக்கு வந்து தெரியாத மாதிரி போனால் நீங்கள் என்ன செய்யுங்க, ஏலக்காய் வந்து நல்லா தட்டி எடுத்துட்டு கூட நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம் வச்சுக்கலாம். பட் நான் வந்து அப்படி எடுக்கல, நான் வந்து ஜஸ்ட் நார்மல் இதோட ஃப்ளேவர் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அந்த சீனிலே போட்டு வந்து அரைச்சிட்டேன். அதனால் எனக்கு வந்து ஒரு அந்த ஸ்மெல் மட்டும் நல்லாயிருக்கு. ஸோ ஏலக்காவும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், சொட்டுவும் ஒன்றா போயிருந்து நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எனக்கு இல்லை எனக்கு வந்து ஏலக்காய் தெரியணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வெளியோடி தட்டி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்க சூப்பரான நம்மளோட ஸ்ரீகண்ட் ரெடிங்க. இப்போ இதில் பாதாம் பூ சேர்க்கலாம். ஸோ பாதாம் ஸ்ரீகண்டு நமக்கு என்ன ஃப்ளேவர்ஃபுல் வேணுமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இது சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பிரெட்டு ஜாமுக்குலாம் நம்ம வந்து தடவி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் இந்த ஜாமுக்கு பதிலாக நீங்கள் இதை வந்து கூட பசங்களுக்கு வந்து என்ன செஞ்சிக்கலாம், நீங்கள் இதை தடவி கொடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. ஸோ நான் வந்து சிம்பிளாக இந்த மாதிரி தான் ஸ்ரீகண்ட் வந்து பண்ணுவேன், அதனால் நான் வந்து செஞ்சிருக்கேன். ஒருவேளை நீங்கள் வந்து எனக்கு ஜாஸ்தியாக போட்டு நான் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள் இதோட ஸ்வீட் வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்குன்னு நான் பார்த்துக்கிறேன். செம்மங்க அட்டகாசமாக இருக்குது. இதை வந்து நீங்கள் வந்து இந்த ஒரு ஆட்டம் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ இருக்க அடிக்கிற வேலுக்கு
நிறைய பசங்களுக்கு ஜாம் கண்டதுகளையும் வெளியிலிருந்து வாங்கி கொடுக்குறதுக்கு. இந்த மாதிரி நீங்க வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அவங்க வந்து ரிலாக்ஸா இல்லைங்க, நல்லாவே இதை சாப்பிடலாங்க. எனக்கு கொஞ்சம் ஸ்வீட் பத்தலைங்க, அதனால இங்க கொஞ்சம் ஸ்வீட் சேர்த்துருக்கேன். பவுடர்னால ஈஸியாவே மிக்ஸ் ஆயிரும் உங்களுக்கு. ரொம்ப போட்டு நீங்க வந்து இது பண்ண நினைக்கணுங்கிறது கிடையாது. இப்போ பாருங்க, ஆல்ரெடி 4 ஸ்பூன் போட்டுருந்து இப்போ 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், 5 ஸ்பூனும். சூப்பருங்க. இதை வந்து கூலா சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஏதாவது ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் எடுத்து வச்சுட்டு கூட நீங்கள் இதை இது பண்ணிக்கலாம், சர்வ் பண்ணிக்கோங்க. ஸோ குழந்தைங்களுக்கு பிரெட்டு, ஜாமு, சப்பாத்திஸ் எதில் வேணாலும் தோசையில் கூட நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுங்க. இனிப்பாக இருக்கிறதுனால அவங்க சூப்பராக சாப்பிடுவாங்க. இந்த ஒரு ஆட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் கமெண்டில். ஸோ இப்போ நான் சூப்பராக இதை வந்து சர்வ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்ரீகண்ட் வந்து ஒரு கண்ணாடி ஒரு நார்மலான ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சிட்டேன். இதுக்கு மேலே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிஸ்தா எடுத்துக்கிறேன். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் பிஸ்தா எடுத்துக்கிறேன். ரொம்ப வேலைலாம் கிடையாதுங்க, ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ்ஷுங்கனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து இது கொஞ்சம் கூலாக இருக்குது எனக்கு. இப்போ நான் ஃப்ரிட்ஜில் இருந்து கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன், இது மறுபடியும் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சுக்கலாம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ஹாஃப் அன் ஹவர்க்கு முன்னாடி நீங்கள் வெளியே எடுத்து வச்சிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு நீங்கள் பட்டர் ஜாம் எப்படி தருவீங்களோ அதே போல் இதை நீங்கள் தடவி கொடுத்துக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷுங்க. அது வந்து ஸ்ரீகண்ட்னு சொல்லுவாங்க. இதை வந்து அங்கே மும்பையில் எல்லா கடையிலையுமே வந்து கடையிலையும் கிடைக்கும். ஸோ வீட்லேயுமே மோஸ்ட்லி வந்து இதை பண்ணுவாங்க. அதனால் என்னோட ஃபேவரெட்டுங்க, எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் இன்னைக்கு பண்ணலாம் அன்னைக்கு பண்ணலாம்னு நினைப்பேன். ஸோ நானும் மறந்துடுவேன். அப்புறம் ஸோ வேறு வேறு வேலைகள் உடம்பு முடியாமல் அப்படி இப்படி போயிடும். ஸோ அதனால் இது வந்து ரொம்ப நாள் நான் உங்களுக்கு காமிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் மாதிரி இருக்கிறதுனால. ஸோ இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு ஸ்ரீகண்ட் அதுவும் வீட்டில் செஞ்சது. ஸோ இட்ஸ் மை ஃபேவரெட். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி உங்களுக்கு வந்துச்சு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.